ஸ்டேஜில் இருக்கிறது எல்லாருமே என்னோட வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ஐ வுட் சே இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. ஏன்னா சிவா சொன்ன மாதிரி பட்ஜெட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், இந்த கதை அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லாமல் நான் கால் பண்ணி சொன்னேன், மச்சான் இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட, இதை வச்சு நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவர் லுக்கிங் அட் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்சஸ். ஸோ கதை எழுதும் போதே அந்த இங்கெல்லாம் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ நான் எழுதுவேன் இந்த மாதிரி எக்ஸ்டீரியர் ரோட் கீழே வந்து பிஎம்டபிள்யூ செட் ஆகாது, சரி பி ரெண்டு ஆரம்பிக்குது பலனும். அந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்டே லைக் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நிறைய காம்ப்ரமைசஸ் இருந்தது. பட் என்னன்னா இப்போ வந்து ஆன் ஸ்க்ரீன் நடக்கிற படம்ன்றதுனால ஐடியலி எனக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னா ஒரு செட் மாதிரி போட்டு நாலு பேரையும் அட் டைம் ஷூட் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அந்த எனர்ஜியை கேட்ச் பண்ணி தேல் டாக். பட் எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, அந்த செட்டு போட முடியாது. ஸோ என்ன யோசிச்சோம்னா இதை நம்ம தனித்தனியாக ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ கிஷன் பேசும்போது நான் ஸ்கிரிப்டை அந்த புக்கு வச்சுக்கிட்டு ஐ ஹேவ் டு ரீட் டயலாக்ஸ், டயலாக்ஸ் மட்டும் கிடையாது அந்த நடுவில் நடக்கிற அந்த இன்சிடென்ஸஸ் எவ்ரி திங், அது என்ன பேசிங் இருக்கணுமோ அந்த மாதிரி பேசிங்கில் படித்தேன். ஸோ இந்த மாதிரி பத்து நாள் படித்தேன், லெவன்த் டேலேருந்து எனக்கு தொண்டை அப்படியே ஒரு மாதிரி கர கர கரன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி போச்சு. ஸோ ஸோ தட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த திஸ் திங். ஸோ அப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்னா, இப்போ ஜஸ்ட் டு கிவ் யூ அ ட்ரிவியா, இப்போ கதையே ஆகணும்னா ரோட்ல தான் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போறாங்க. ஸோ அந்த ஒரு தி டூ அ ஹிட் அண்ட் ரன் அந்த மாதிரி கதை. என்ன ஹைலைட்னா டீம்ல யாருக்குமே சரியா வண்டி ஓட தெரியாது. ஸோ நம்ம கதையை நம்பி தான் இருக்கு என்ன பண்ணலாம்னு போது, அது கிஷன் தான் வண்டி ஓட்டணும், கிஷனுக்கு சுத்தமா ஓட்ட தெரியாது. ஸோ செட்டுக்கு போயிட்டு ஈஸியர்ல மச்சான் ஃபர்ஸ்ட் கே வச்சா மேனேஜ் பண்ணிட்டா ஓகே அப்படின்னு கேட்டான். இந்த வண்டி இல்லை இவ்வளோ ஒத்தாச்சுவா அப்படின்னு சொல்லி பண்ண ஷூட் பண்ணோம். ஸோ எனக்கு என்னன்னா எல்லாமே க்ளோஸ் டீம்ன்றதுனால இந்த டைம் ஃபேக்டர்ன்றது லைக் அவர் பிக் பிளஸ் ஃபார் மீ. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் போகணும் அப்படின்னா கூட யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, லைக் இல்லை ஷூட் பண்ணலாம் முடிச்சிடலாம் நீ ஷெட்யூல் முடிச்சிடலாம், ஏன்னா நாளைக்கு லீக் ஓவர் ஆச்சுன்னா அது அப்படியே தள்ளி தள்ளி போவோம், எங்களுக்கு ஷூட் பண்ண அப்புறம் பட்ஜெட் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு 15 டேஸில் கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். இட்ஸ் ஹியூஜ் ஹெல்ப். நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் முதல் கொண்டு எல்லாமே வெளியில் அப்படி அவுட்ரீச் போய் எடுக்காமல், இப்போ உனக்கு யார் மச்சான் தெரியும் இன்னைக்கு அவங்களை உள்ள கூட்டிட முடியுமா அந்த மாதிரி சொல்லி, மியூசிக் சைடில் இருக்கட்டும், எடிட்டிங் சைடில் இருக்கட்டும், சிவா கேமரா மேன் சைடில் இருக்கட்டும், எல்லாமே ஒரு க்ளோஸ் டீம் ஈவன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதில் ஆல்சோ. ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் இந்த பட்ஜெட் என்னால் பண்ண முடிஞ்சது. ஸோ இது முடித்தோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு இது எப்படி வெளில கொண்டு போகணும்னு சொல்லும்போது, ஆனஸ்ட்லி லைக் தேர் ஆர் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ, பட் அவங்க வந்துட்டு த வே தி லுக் அட் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ஸ் இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ லைக் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி படம் பண்ணணும் ஒரு ட்ரீமோட. ஸோ ஆஹா வாஸ் லைக் லைக் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க கிட்ட பிச் பண்ணும்போதே தே ரியலி லைக் த ஃபில்ம் அண்ட் கூப்பிட்டு மீட்டிங் பண்ணோம். இட் வாஸ் லைக் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா ஓகே நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது இட் வாஸ் இட்ஸ் அன் அமேசிங் ஃபீலிங். அங்கேயே வந்து எங்களுக்கு ஓகே நம்ம எதுவும் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ இது நான் என்ன சொல்லணும் விரும்புறேன்னா, படம் பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ லெட் திஸ் பட்ஜெட் நாட் பி ரீசன் ஃபார் யூ டு யூனோ ஸ்டாப் ட்ரீமிங் இஸ் வாட் ஐ வுட் சே. ஏன்னா எங்ககிட்ட அந்த பட்ஜெட் சுத்தமாக கிடையாது. ஸோ நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கே நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்களுக்கும் டவுட் இருந்தது முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரூவ் டு அவர்செல்ஸ் தட் ஓகே ஃபைன் பட்ஜெட் இஷ்யூ இல்லை, நம்மளால் நல்லா படம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வாட் வீ டிட் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அதாவது இது மாதிரி சின்ன படத்துக்கு டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் தேங்க்யூ ஆஹா ஃபார் ஆக்சுவலி ரெக்கக்னைசிங் த டேலண்ட் ஃபார் ஆல் திஸ் நியூ டீம். ஸோ அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, Vikas. And அடுத்ததா கிஷன் பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி, I would request all of you to please give us a photo opportunity with the cast and crew. எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ. Naresh, can we have you on stage, please?
Thank you, please be seated.